சிம்மராசி அன்பர்களே, இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் சூரியன் பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் மிக வலுவான நிலையில் அமர்ந்து கொண்டிருக்கிறார். சிம்மராசிக்காரங்களுக்கு எப்பொழுதுமே ஒவ்வொரு வருடமும் 3 மாதங்கள் மிக நல்ல பலன்களை தரும். அதாவது சித்திரை மாதம், ஆவணி மாதம், மார்கழி மாதம், இந்த 3 மாதங்களும் உங்கள் ராசிநாதன் சூரியன் மிக வலுவான நிலையில் அமர்ந்திருப்பார். மிக வலுவான நிலையில் அமர்ந்திருக்கும் போது அவர் மூலமாக பலவிதமான நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். மார்கழி மாதத்தில் உங்கள் ராசியில் எந்த விதமான கிரகங்களும் இல்லை. அதே மாதிரி எந்த கிரகங்களும் உங்கள் ராசியையும் பார்க்கலை. ஏன்னா மார்கழி மாதம் 2 தேதியே உங்கள் ராசியை பார்க்கக்கூடிய செவ்வாய் உங்களுடைய அஷ்டம ஆயுள் ஸ்தானத்துக்கு மாறிடுறார். இந்த மார்கழி மாதத்தை பொறுத்தவரை குடும்பம் சார்ந்த விஷயங்களில் இருந்து வந்த பிரச்சனைகள், துன்பங்கள், துயரங்கள் அனைத்தும் போய்விடும். மிக நீண்ட காலகட்டத்திற்கு பிறகு, ஏன்னா 2017 மார்கழி மாதத்துக்கு பிறகு இந்த மார்கழி மாதத்தில் தான் உங்களுக்கு ஒரு குடும்பத்தில் ஒரு நல்ல மாற்றங்கள் நிகழப்போகிறது. கண்டிப்பாக வீடு, மனை, பாக்கியங்கள் உங்களுக்கு கிடைக்கும். குழந்தைகளுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும். குழந்தைகள் உங்களுக்கு நல்ல பெயரை வாங்கி கொடுப்பார்கள். உங்களுடைய தொழில் ஸ்தானத்தை குரு பகவான் தனது 7 பார்வையால் பார்த்து அருள் செய்கிறார். உங்களுடைய தொழில் ஸ்தானாதிபதி சுக்கரன் இந்த மாதத்தினுடைய மத்திக்கு பிறகு அவரே தனது ஸ்தானத்தை பார்க்கிறார். கண்டிப்பாக முதல் பாதி கொஞ்சம் கடினமாக இருந்தாலும் பின்பாதி என்பது உங்களுக்கு அனுகூலம் தரும் வகையில் அமைந்திருக்கிறது. கண்டிப்பாக எல்லா விதமான நல்ல பலன்களும் உங்களுக்கு கிடைக்க போகிறது. ரொம்பவே சிறப்பான ஒரு நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகிறது. தொழிலில் இருந்து வந்த சிக்கல்கள் அனைத்தும் நீங்கிவிடும். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை காண்பீர்கள். உத்தியோகத்தினரை பொறுத்தவரை நீண்ட நாட்களுக்கு பிறகு நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு வரப்போகிறது. முக்கியமாக ஒரு மிக உயர்ந்த பதவியை நீங்கள் இந்த மாதத்தில் பெற முடியும். அது மாதிரி நல்ல லாபம், ஏன்னா லாபாதிபதி புத பகவான் அவரே தனது ஸ்தானத்தை பார்க்கறதுனால நல்ல லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கும். மாணக்கர்களை பொறுத்தவரை கல்வியில் இருந்து வந்த தடைகள் அனைத்தும் நீங்கும். கல்வியில் புதிய உச்சத்தினை நீங்கள் தொடுவீர்கள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உடல் நடத்தை மிக கவனமாக கருத்தில் கொள்வது நன்மையை கொடுக்கும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் மிக அதிகமாக நடைபெறும். பொருளாதார சிக்கல்கள் நீங்கும். சிம்ம ராசி உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசாங்க அனுகூலம் கிடைக்கப்பெறுவீர்கள். சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மார்கழி மாதத்தில் நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் காண முடியும், உணர முடியும். குலதெய்வத்தினுடைய அனுகிரகம், முன்னோர்கள் ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க போகிறது. உங்கள் வாழ்க்கையில் புதிதாக வீடுமனை பாக்கியம் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். தினசரி அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்திற்கு சென்று மகாலட்சுமி வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரமாக அமைந்திருக்கும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்காக டாப் தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோக்களையும் மிஸ் பண்ணாம பார்க்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணுங்க.